இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமும் ஒரு முன்னேற்றமும் கதையில் இல்லாமல் வெறும்னே திஸ்டம் மட்டும் வச்சு ஓடிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சாரி கேட்குற வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து கடைசி எபிசோட் இன்றைக்கி எபிசோட எண்டில் வச்சிருக்காங்க. என்னென்னா வந்து வெளியே வந்த மூர்த்தி என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு இந்த கோபி ரொம்ப திமராக பேசினார். கொஞ்சம் நஞ்சமாக என்ன பரவாயில்ல, மஞ்சப்பைய தூக்கிட்டு வந்துட்டு சோத்தை கொட்டிட்டு போனீங்களா வந்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும், என் வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது, ராதிகா வீட்டுக்கெலாம் நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஓவராக வந்து பேசிகிட்டு இருந்தார். இவர் வெளில வந்ததுக்கப்புறம் என்ன சண்டைன்னு எல்லாரும் கேட்டால் எல்லாம் அவங்க மகனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிட்டே கொந்தளிச்சிடுறாரு. ஆனால் அது என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே பெருசாக அவர் எதையுமே சொல்லலை அப்படின்னு ஒரு தோணல் இருக்குது. சொல்லிட்டார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவை எட்டி உதச்சி அப்படியே மாசிரம் மாதிரி மூர்த்தி அண்ணன் உள்ளார் நுழைய பின்னாடி தினமும் உள்ளார வர ராதிகா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ராதிகாவை வெளில வர சொல்லி வீட்டுக்குள்ளார போய் நாங்கள் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தோம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல அந்த கோபி கோபின்னு ஒருத்தர் அவர் நல்லவரே இல்லை கேடு கட்டவர் கேவலமானவர் அப்படிங்கிறலாம் வசனத்தை சொன்னோன்னே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கோவப்பட்டு என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கோவப்பட போகிறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த டீச்சர் டீச்சர் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே பாசமாக இருந்தால் அவங்களோட குடும்பமே வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தோட ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தீங்கல்ல, அவரோட கணவர் வந்து ஒளிஞ்சிக்கிட்டார்ல மேலே போய் மொட்டை மாடில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு மீட்டிங் மீட்டிங் கதை விட்டார்ல அந்த மனுஷன் தான் கோபி. அதே மாதிரி நேத்தே சொன்னேன் கோபி என்ன தான் வந்து அவர் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கூட நீங்கள் வந்து ரெண்டு ஒரே பேரானு யோசிக்காம விட்டுருக்கீங்களே, இந்த அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி மூலச்சலவு பண்ணி ஏமாற்றி வச்சிருக்காரு. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த மனுஷன் ஒரு கேவலமானவர், அங்கே நல்ல வாழ்க்கை இருக்கும் போதே அங்கேயும் ஏமாற்றி உங்களையும் ஏமாத்துறாரு. அவர் கால் பண்ணி இப்போவே கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருனா சூப்பராக இருக்கும். இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.